இதுவரை வந்தது 1,57,76,550. நேற்று இரவு வரை செலுத்தப்பட்டது 1,58,78,600. இப்பொழுது கையிருப்பில் இருப்பது 63,460. நீங்கள் கேட்கலாம், வந்தது 1,57,00,000, செலுத்தியது 1,58,00,000. ஒரு லட்சத்தை கூடுதலாக செலுத்தியிருக்கிறீர்கள், கையிலே ஒரு 63,000 இருப்பதாகவும் சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் இந்த 1.5 லட்சம் தடுப்பூசிகள் எப்படி கூடுதலாக வந்தது என்கின்ற கேள்வி பத்திரிகையாளர்களிடத்தில் எழும். கேள்வி கேட்டவரை கூட திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கக்கூடும். அதற்காகவே சேர்த்தே பதிலை சொல்லுகிறேன். அதாவது இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை கடந்த அந்த போடப்பட்ட நாள் என்பது ஜனவரி 16. ஜனவரி 16 இலிருந்து திமுக ஆட்சிக்கு வருகிற வரை அவர்கள் போட்ட அந்த தடுப்பூசியில் ஒரு 3.5-4 லட்சம் அளவுக்கு வீணாகி விட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தடுப்பூசிகளை வீணடித்து விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் அப்போது வந்தது. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக இன்றைக்கு வீணானதாக சொல்லப்பட்ட அந்த 3.5 லட்சம் தடுப்பூசிகளையும் சேர்த்து இப்பொழுது ஒரு 1.25 லட்சம் தடுப்பூசிகள் கூடுதலாகவும் இருக்கிற வகையில் தன்னுடைய நிர்வாக திறமையால் இந்த துறை கூடுதலாகவே செலுத்தியிருக்கிறது. நீங்கள் திரும்பவும் கேட்பீர்கள், அப்படியானால் ஒரு வயலில் 10 பேருக்கு தடுப்பூசி என்றால் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு போடுவதற்கு ஐசிஎம்ஆர் WHO அனுமதிக்கிறதா என்று கேட்கக்கூடும். போடுகிற அளவில் கொஞ்சமும் குறைவு இருக்காது. 5 ml என்றால் 5 ml தான், அதிலே போடுகிற அளவில் குறைவேதும் இருக்காது. WHO இன்றைக்கு மிக தெளிவாக ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லியிருப்பதென்பது அந்த ஃபில்லிங், அதாவது கூடுதலாக அவர்கள் அந்த பாட்டிலில் அந்த மருந்தை அடைக்கிற போது 16% முதல் 24% வரை கூடுதலாக அடைக்கிறார்கள். அது எல்லா வேக்சினும் இல்லை, இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு இந்த மாதிரியான தடுப்பூசிகளில் கூடுதலாக அவர்கள் அந்த மருந்தை அடைத்து அனுப்புகிறார்கள். அப்படி அடைக்கப்படுகிற அந்த மருந்திலிருந்து மிக சாதுரியமாக, மிக சாமர்த்தியமாக துறையின் எல்லா அலுவலர்களுக்கும் இட்டிருக்கிற அந்த அறிவுரைக்கு ஏற்ப அவர்கள் ஒரு வயலிலிருந்து 10க்கு மேற்பட்டு 11-12 என்கின்ற அளவிலே கூட, 12 என்பது குறைவு, 11 என்கின்ற அளவிலே ஒரு மிக சாமர்த்தியமாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயல் எடுத்து 4 பேருக்கு போட்டு அடுத்த ஆள் இல்லை என்றால் அது வீணாகிவிடும். எனவே ஒரு வயல் எடுத்தால் 10-11 பேர் இருக்கிற அளவில் அது எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தொடர்ச்சியாக சுகாதார பணியாளர்கள் செய்து கொண்டிருப்பதால் இந்த 1.25 லட்சம் ஏற்கனவே வீணடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த 3.5 லட்சத்தையும் சேர்த்து இந்த 1.25 லட்சம் இப்போது கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை, இது உங்களுக்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. எவ்வளோ மீதி ஆச்சு, எவ்வளோ வீணாச்சுன்னு தொடர்ச்சியாக ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, அவருக்காக சொல்லப்பட்டது. இல்லை, இப்போ அந்த தமிழகத்தை பொறுத்தவரை எவ்வளவு தடுப்பூசிகள் வருகிறதோ, தடுப்பூசிகள் வர வர மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கும் ஏற்ப தடுப்பூசிகள் தொடர்ந்து பிரித்தனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று வரை நம் கையிருப்பில் இருப்பது என்பது 63,000 தான். பல்வேறு இடங்களில் தடுப்பூசி இல்லை என்கின்ற தகவல் பொதுமக்களுக்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட செயலாளர் அவர்கள் துறையின் மத்திய ஒன்றிய அரசின் துறை செயலாளரிடத்தில் பேசியிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்கள் ஏதோ பதில் சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஷெடியூல் படி 11ஆம் தேதி தான் அந்த தடுப்பூசிகளை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கே வந்தவுடன் அதை உடனடியாக செலுத்துவதற்கான மக்களும் தயாராக செலுத்திக் கொள்வதற்கான தயாரிப்பில் மக்களும் இருக்கிறார்கள். அதை அதிக அளவில் செலுத்துவதற்கான நிர்வாக கட்டமைப்பும் இருக்கிறது. எனவே தான் நேற்றைக்கு முன்தினம் ஒரே நாளில் 4,73,000 பேர் அளவுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கிறது.